தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேற்று வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேஜர் தியான்சந்த் கேல்ரத்னா உள்ளிட்ட விருதுகளை அவர் வழங்கினார். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வென்ற தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, வெள்ளி வென்ற மல்யுத்த வீரர் ரவிக்குமார், குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா போர்கோஹேன், ஹாக்கி வீரர்கள் ஸ்ரீஜேஸ் மன்பிரித் சிங், துப்பாக்கிச் சுடுதல் பாராலிம்பிக் வீராங்கனை அவானி லேகாரா, கிரிக்கெட் வீராங்கனை மித்தாலிராஜ், பாராலிம்பிக்கில் ஈட்டி எறிதல் பிரிவில் பதக்கம் வென்ற வீரர்கள் உட்பட 12 பேருக்கு தியான்சந்த் கேல்ரத்னா விருது வழங்கப்பட்டது. இவர்கள் தவிர சிறப்பான பயிற்சி வழங்கிய பயிற்சியாளர்களுக்கு துரோணாச்சாரியா விருதினையும், 35 விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு அர்ஜுனா விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். விளையாட்டுத் துறையில் வாழ்நாள் சாதனைக்கான விருதையும் இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார்.